ஒன்றரை வயதில் காணாமல் போன ஆண் குழந்தை ஒன்று 20 வருடங்கள் கழித்து வளர்ந்த இளைஞனாக தன் பெற்றோரை பார்க்க வந்திருக்கிறார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வசிக்கிற நாகேஸ்வரராவ் சிவகாமி தம்பதியரின் வாழ்க்கையில்தான் இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. நாகேஸ்வரராவிடமே இது குறித்து பேசினோம். பிள்ளை காணாம போன அந்த நாளை இன்னைக்கும் எங்களால மறக்க முடியல. பிப்ரவரி மாசம் 18 1999 வருஷம் எங்க பிள்ளை சுபாஷ் காணாம போனா. அந்த வருஷம் எங்க ஏரியாவில தண்ணி கஷ்டம். நைட்டு 7 மணி இருக்கும். என் சம்சாரம் தண்ணி பிடிக்கிறதுக்காக 50 தொலைவில் இருக்கிற குழாய் அடிக்க போயிருக்கா. அதுக்குள்ள பால் குடி மறக்காத எங்க பச்சை மண்ணை எவனோ கக்கத்துல தூக்கி வச்சுக்கிட்டு மேல டவல போர்த்தி தூக்கிட்டு போயிட்டான். இதை என் அண்ணன் பொண்ணு பார்த்துட்டு என் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிடுச்சு. விஷயம் வேலையில இருந்த எனக்கு தெரிஞ்சு நான் பதறி அடிச்சு ஓடி வந்த. எங்க ஏரியா ஆளுங்க 400 பேருக்கும் மேல ராவெல்லாம் தேடணும், புள்ள கிடைக்கவே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம், ஆனா பலனே இல்ல என வேதனையோடு விவரித்தார். அவரை தொடர்ந்து தொலைந்த மகனை தேடி கண்டுபிடித்து பெற்றோருடன் சேர்த்து வைத்த வழக்கறிஞர் மோகன வடிவேல் பேசினார். குழந்தை காணாம போய் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு நாகேஸ்வரராவ் தம்பதியர் என்ன சந்திச்சாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அது. குழந்தைய கடத்தி கொண்டு போனவங்க திருவேற்காட்டுல இருந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல அஷ்ரப் அப்படின்னு பெயரை மாத்தி சில 1000களுக்கு வித்துட்டு போயிருக்காங்க. இந்த குழந்தைய அமெரிக்க தம்பதியர் சட்டப்படி தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க. இத பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாத நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல ஆட்குணர்வு மனு போட்டோம். நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து நான் மேல சொன்ன அத்தனை தகவல்களையும் சிபிஐ எங்களுக்கு கொடுத்தது. இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, சுபாஷ் தத்து கொடுக்கப்பட்ட அந்த தேதியில 3 குழந்தைங்க வெளிநாட்டு தம்பதிகளுக்கு தத்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 3 பேரையும் அந்தந்த நாட்டில் இருக்கிற இந்திய தூதரகங்கள் சேவை மனப்பான்மை உள்ள பத்திரிகையாளர்களை வச்சு தகவல்களை திரட்டின. இறுதியா புளியந்தோப்புல காணாம போன சுபாஷ் அமெரிக்காவில அவை மாந்தே அப்படின்ற பேர்ல வளர்ந்து வரா அப்படின்னு தெரிஞ்சப்போ பிள்ளைக்கு 13 வயசு ஆயிடுச்சு. பிள்ளைய ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அனுமதி கேட்டோம். அதுக்கு கூட வளர்ப்பு பெற்றோர் அனுமதிக்கல. அப்புறமா தான் சட்டப்படி முயற்சி செய்து டிஎன்ஏ பரிசோதனை செய்து அவை மாந்தே தான் புளியந்தோப்புல கடத்தப்பட்ட குழந்தை சுபாஷ் அப்படிங்கறத உறுதி பண்ணோம். இது நடக்கிறப்போ அந்த சின்ன பையனுக்கு 15 வயசு. பொறுமையா காத்திருந்தோம். அவைக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு மெல்ல மெல்ல மெயில் பண்ண ஆரம்பிச்சான். நான் அவனுடைய பெற்றோர் பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன் என நடந்த விஷயங்களை விவரித்தார். பின்னர் பேசிய நாகேஸ்வரராவ் புள்ளைய 20 வருஷம் கழிச்சு பார்த்தப்போ ஏதோ தெய்வத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சு. மனசு விட்டு பேச மொழிதான் தெரியல. அவன் குழந்தையா இருந்தப்போ விளையாடின பொம்மை போட்ட டிரெஸ் எல்லாத்தையும் காட்டினோம். அழுதுட்டாரு. இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கேன், 2 வருஷத்துல வேலையில செட்டில் ஆயிடுவேன், உங்களை என்னோட கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. பிள்ளைய பார்த்ததே போதும்மா, இதுக்கு மேல வேற என்னமா வேணும் என்பவரது குரல் பாசத்தில் உடைகிறது. அவி மாந்தே செப்டம்பர் 11 தேதி இரவு மறுபடியும் அமெரிக்கா கிளம்பவிருக்கிறார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.